ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயுகம் எஃபம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன் கதையை கேட்டுட்டு நல்லாயிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகேவாங்க கதைக்கு போகலாம் கதை ஒரு ஊரில் தத்திரேயர்ன ஒரு முதியவர் அவருடைய கடைசி நாட்களை எண்ணிட்டு மரணப்படுக்கையில் இருக்கார் அப்போது அவர் அவரோட வாழ்நாளில் யாருக்கெல்லாம் என்னென்ன பாவம் செஞ்சாரோ அவங்க எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க எல்லாரையும் வரவழைக்கிறாரு அவங்க எல்லாரும் சரின்ட்டு வராங்க வந்ததும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் அவங்களுக்கெல்லாம் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் அப்படியும் அதெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சு என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சுருங்க அதுக்கு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி நான் வந்து உங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதை வந்து எனக்காக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல என்ன பிராய்சித்தம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து உங்கள் எல்லார் கையாலையும் சாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு எல்லோருமே என் மேலே ஆணி எடுத்து அரைங்க அப்போ தான் வந்து என்னோடய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே எல்லாருமே வந்துட்டு அவர் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து மனசு வரல அது மாதிரி செய்கிறதுக்கு ஆனாலும் எல்லாரும் ஒரு ஒரு ஆணியை எடுத்துட்டு சும்மா அவர் மேலே வந்து வச்சு அடிக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன் காட்டுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு தெரியாமல் அவர் தொண்டைக்குழியில் வந்து லேசாக அடிச்சிட்றாரு அடித்ததும் உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு எல்லோரும் ஓடியாங்க ஓடியாங்க என்னை வந்து ஆணியை வச்சு அடித்து என்னை கொல்ல பார்க்குறாங்க ஓடியாங்க ஓடியாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு பத்துனதும் ஊர் மக்கள்லாம் ஓடி வந்துடுறாங்க பக்கத்தில் வீட்டில் இருந்தவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் மக்கள் எல்லோருமே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க எல்லோரும் நான் அவங்கள வாழ்நாளில் கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லி நான் இப்படி ஒன்றுமே செய்ய முடியாமல் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது என்ன இந்த ஆணியை வச்சு அடித்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாரு சொன்னதும் இவங்க எல்லாரையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சி அவங்க எல்லாரையும் ஜெயிலில் போட்டுடுறாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு அதுதான் ஒருத்தரோட பிறவி குணமே வந்து அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறது அப்படின்னா அவங்க என்றைக்குமே வந்து மாறவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள திரும்ப திரும்ப நம்பி ஏமாறாமல் எல்லோரும் பார்த்து கவனமாக பத்திரமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கக்கிட்ட வந்து ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன் ஆண்டில் தன் பை ஃப்ரம் கலே செல்வி டாடா பை பை சி யூ